அண்ணன் அப்படின்னு சொல்லி அண்ணங்கிட்ட ஒரு மனுவை மட்டும்தான் கொடுத்தேன். இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஒவ்வொரு நாள் இந்த கலெக்டர் அலுவலகங்கள் கிட்ட டன் கணக்கில் மனுக்கள் குவியுது. இதுக்கு எதுக்காவது உடனே பதில் கிடைக்குது, ஆனால் கிடைக்கல. ஆனால் அண்ணங்கிட்ட கொடுத்த ஒரு மனு அஞ்சாவது நாள் அறிக்கை வெளியாகுது. ஆட்டோ தொழிலாளர்களுக்காக நான் களத்தில் வந்து நிற்பேன்னு அண்ணன் வந்தார். இப்போ நான் உங்ககிட்டலாம் கேட்டுக்கிறது, நான் அதிகம் பேச போகிறதில்ல. இந்த பைக் டாக்ஸி விஷயத்தை மட்டும் பேசுகிறேன். அப்படின்னா இந்த ஊடகங்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு கருத்து இருக்குது, அவங்க பாவம் சின்ன பசங்க ஏதோ பழைக்கிறாங்க, அவன் பழைப்பை போயிட்டு இந்த ஆட்டோக்காரன் கெடுக்கிறான். இது ஒரு வேலை வாய்ப்பா? அரசு வந்து ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னா ஒரு புது வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அடுத்தவன் வேலை வாய்ப்பை பரிசு அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடாது. துப்பு கெட்ட அரசாங்கம் ஆட்டோ தொழிலாளர்களுடைய வயிற்றில் அடித்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசாங்கம், 50 வருஷமாக ஒரு சின்ன ரோட்டை கூட ஒழுங்காக போட தெரியாது இந்த அரசாங்கம், நம்மளை அயோக்கியர்களாகவே சித்தரிக்கும்படியான ஒரு சூழலை நம்மளுக்கு உருவாக்கி இருக்கு. என்னைக்காவது நம்மளுக்கு வந்து ஒழுங்கான ஆட்டோமீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னா இல்லை. 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 8 ரூபா கொடுப்பான், 6 ரூபா கொடுப்பான். நம்மளுக்கு அது போதாது, திரும்ப திரும்ப போய் போராடிட்டு இருக்க முடியாது. கட்டுப்படியாகக்கூடிய மீட்டர் கட்டணத்தை எங்களுக்கு நீங்கள் நிர்ணயம் பண்ணால் நாங்கள் நிச்சயமாக மீட்டர் போட்டு ஓட்டுவோம். அந்த மீட்டர் கட்டணத்தை 10 வருஷமாக நிர்ணயம் பண்ணல. யாருக்காவது இங்கே இருக்கிற யாருக்காவது 10 வருஷமாக ஒரே சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்களா? இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க ஒரு வேலை, யாராவது அது என்ன ஆட்டோக்காரனுக்கு மட்டும் மீட்டர் கட்டணம் உயர்த்துறது உங்களுக்கு 10 வருஷம் இருக்கு? நீதிமன்ற உத்தரவு கூட உங்களால் இது வரைக்கும் சரியாக செயல்படுத்த முடியலன்னா நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க? நீதிமன்ற உத்தரவு கூட இது வரைக்கும் செயல்படுத்தலை இந்த அரசாங்கம். அப்படின்னா இவங்க வந்து யாருக்காக வேலை பார்க்குறாங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான். கால் டாக்ஸி முதலாளிகள், கால் டாக்ஸி தொழிலாளர்களை மொத்தமாக அழித்து அந்த கால் டாக்ஸி மொத்த தொழிலையும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கையில் கொடுத்து இன்றைக்கி அவன் வந்து 5000 கார் 10000 கார்னு ஆர்டர் கொடுத்துட்ருக்கிறான். அதே மாதிரி ஆட்டோ தொழிலாளர்களையும் நஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவனை வந்து இந்த தொழிலை விட்டு வெளியாக வச்சு அவனை வந்து அந்த தொழிலையும் கொண்டு போயிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை தான் இந்த அரசாங்கம் செஞ்சிட்ருக்குது. நம்ம இந்த தொழிலை விட்டுலாம் போக முடியாது. ஏன்னா இந்த தொழிலுக்கு வந்தவன் அத்தனை பேரும் இது கடைசி வாய்ப்பாக வந்தவன். இந்த தொழிலை விட்டுட்டு நான் போக மாட்டேன், நீங்க யாராவது போவீங்களா? முடியாது. அப்படின்னா நம்மளுடைய உரிமையை நாம பெறணும், சரியான வாழ்வாதாரத்தை நாம பெறணும். அதுக்கு நாம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அண்ணன் பின்னாடி அணிவகுத்து நிக்கணும். இதை விட உறுதியான சமரசம் இல்லாத சண்டை போடக்கூடிய ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் கிடையாது, ஏன் மொத்த இந்தியாவிலே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இதுவரைக்கும் ஒரு நல்ல தலைமை இல்லாததுனாலதான் நம்ம எல்லாம் அங்கங்க கரண்டு போய் கடந்து விட்டுருந்தோம். அந்த கட்சி இந்த கட்சின்னு கட்சி எல்லாம் வேண்டாம், நீ யாருக்கு வேணாலும் ஓட்டப்போடு, ஆனால் தொழிலாளியா அண்ணன் பின்னாடி வந்து நில்லு. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ நம்மளுக்கு வந்து காலம் வந்து ஒரு தலைவனை அடையாளம் காட்டியிருக்கு. ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு தலைவனை இந்த உலகம் வந்து இயற்கை வந்து அடையாளம் காட்டும். அப்படி நம்மளுக்கு அடையாளம் காட்டப்பட்ட தலைவன் தான் அண்ணன் சீமான் அவர்கள். ஒரு மனு கொடுத்ததுக்கு இவ்வளோ பெரிய போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. நம்ம அவர் பின்னாடி நின்னா என்னெல்லாம் பண்ணுவார்? அதனால தயவு செஞ்சு நண்பர்களே, தோழர்களே, அத்தனை பேரும் ஒரு குடைக்கு கீழே வாங்க. எந்த தொழிற்சங்கத்தில் வேணாலும் நீங்கள் இது வரைக்கும் இருந்திருக்கலாம், என்னதை சாதிச்சிங்க? என்ன நடந்துச்சு? ஏதாவது கிடைச்சிச்சு? ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து காட்டு கத்தெல்லாம் கத்தி போராடிக்கிட்டு இருப்போம், அவன் வந்து பெட்டி வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அன்புத்தன் முதல் மீட்டிங்லேயே சொன்னார், தொழிலாளர்களின் உரிமைகளை அடைகு வைத்து ஒருபோது நாங்கள் வளர மாட்டோம் அப்படின்னு. அந்த உரிமொழியை எந்த அரசுக்கா எந்த ஒரு தொழிற்சங்கமாவது கொடுக்குமா? அவர் கொடுத்தார். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு சரியான தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயமான ஒரு சூழலில் நாம் இருக்கோம். இந்த தலைமையை தேர்ந்தெடுத்து இந்த தலைமைக்கு பின்னாடி நாம் நின்னோம்னா நிச்சயமாக நாம் ஆட்சி மாற்றத்துக்கே காரணமாகவும். நம்ம பலம் நம்மளுக்கு தெரியல. ஆட்டோக்காரனை வந்து கிள்ளிக்கிரைகளாக இந்த அரசாங்கம் நினச்சிருச்சு. இந்த திராவிட அரசாங்கங்கள் வந்து மொத்தமாக நம்மளை வந்து ஒன்றுமே இல்லாதவங்க அப்படின்னு நினச்சிருச்சு. ஏன்னா நம்மளுடைய வறுமை, நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம், எதையும் பற்றி கவலையப்படுறதில்லை. ஆனால் இனிமேல் நாம் ஏறுற ஒவ்வொரு பேசஞ்சர்கிட்டையும் ஒவ்வொரு பயணிக்கிட்டையும் பேசணும். ஒவ்வொரு ஆட்டோக்காரனும் நாம் தமிழர் கட்சி பற்றியும் அண்ணனையும் பற்றி பேச ஆரம்பித்தோம்னா அடுத்த எலெக்ஷனில் அத்தனை பேரும் டெபாசிட் இல்லாமல் போயிடும். நம்ம பலத்தை நாம் நிரூபிக்கணும். நாம் நிரூபிக்கணும்னா நாம் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அண்ணன் சீமான் பின்னாடி நிற்கணும். வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அண்ணா. நன்றி மகேஷ். அடுத்ததாக நாம் தமிழர் தொழிற்சாலை.